सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तुते वेल्वेल् முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதசாம்ராட் மகேஷ் ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எப்போ எந்த காரியத்தை தொடும்பொழுதும் பார்த்துட்டிங்கன்னா இறைவனோட வழிபாட்டோடு தான் அந்த காரியத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிற வழக்கங்கள் சின்னதுலேருந்தே நமக்கு இருக்குங்க. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்மணா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோதரா அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு கார்த்தால எந்திரிக்க சொல்லுவாங்க. இரவு தூங்கும் பொழுது பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி சொல்லுவாங்க. சாயந்தரமாதனா விபூதி வச்சுட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சிவசிவா சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லு அப்படின்னு பெரியவர்கள் அந்த காலத்திலிருந்து சொல்லக்கூடிய வழக்கங்கள் நமக்கு இருந்துட்டுருக்கு. ஏன் எல்லாமே இறைவனுடைய நாமத்தோடு தான் இருக்குது. ஒரு ஊர் பேர் இருக்குன்னா அந்த ஊருக்கு அந்த மலை இருக்கும், அந்த கோயில் இருக்கும், அந்த கோயிலை வைத்து அந்த ஊருடைய பேர் வந்து இருந்துட்டுருக்கும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குலதெய்வத்தினுடைய பேரை வச்சு இல்லை பெரியவங்களுடைய பேரை வச்சு அதுக்கப்புறம் இறைவனுடைய பேராக பாலமுருகன் செந்தில் இப்படி இறைவனுடைய பெயராக அவர்கள் வைக்கிறது உண்டு. அப்போ பேர்லேருந்து வழிபாட்டிலிருந்து எல்லா விஷயங்களும் இறைவனை தொட்டு இருக்கங்காட்டி வெளியில் யாராவது எங்கேயாவது போகிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்கேயாவது வெளியில் கிளம்புறாங்க, இன்றைக்கி நிறையா சின்ன சின்ன விபத்துகள்லாம் இருந்துருக்கிறத நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வழிபாட்டு முறையோடு ஆரம்பிக்கிற வழக்கங்கள் இருக்குது. நான் வந்து ஆசிரமத்தில் படிக்கும் பொழுது எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு விடுமுறையாக இருக்கும். அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெளியில் கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஏறி உட்காருவோம். ஏறி உட்கார்ந்த உடனே உடனே மந்திரங்கள் திரம்பகம் மிஜா மகேஷுகந்தெம்பட்டு வர்த்தனம் ஊர்வாருகம் வந்தனா மிருத்தியோர் மோக்ஷேமாமிருதா அப்படி மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி மூணு தடவை சொல்லி அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஏன் நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும், அந்த கிளம்பும் பொழுது தீபாராதனை வண்டிகிட்ட தீபாராதனை காண்பித்து சரணம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆறுபடை வீட்டுக்கு மாலை போட்டுட்டு போகிறாங்க. அந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி முருகப்பெருமானுடைய அரோகரா நாமத்தை சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வண்டி வந்து எடுப்பாங்க. இப்படி நம்ம டெய்லி காலையில் கிளம்பும் பொழுது வாகனத்தை உபயோகிக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை சொல்லி தான் வேண்டி வணங்கி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும். மனசார பிரார்த்தனை பண்ணுவாங்க, முன்னாடி ரெண்டு அடி நெகுத்திண்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை வந்து எப்போவுமே எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு அந்த காரியங்கள் தடையில்லாத நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் ஆஞ்சநேயர் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா பைரவர். ஏன்னா காலத்தை கணக்கிடக்கூடிய காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கால பைரவர்கிட்ட இருக்குது. அப்போ காலபைரவரை பிரார்த்தனை பண்ணி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயமாக நாம் அந்த காலத்தை வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கொடுத்துடுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டோட எப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி பிரயாணத்திலையும் இறைவனை வழிபட்டு நம்ம அந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா போதும், அந்த காரியங்கள் வெற்றி பெற்று விடும். ஒரு பேப்பரில் எழுதுறதுனா கூட சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவோம். ஒரு வேளை அதில் பிள்ளையார் சொல்லியே போடப்படாது பத்திரம்னா சைடில் ஒருத்தர் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரில் எழுதுகிறார். அப்போது ஆரம்பிக்கும் பொழுதே இறைவனுடைய அனுகிரகத்தினுடன் தான் ஒரு மனிதன் எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கிறார் செய்கிறார். குளியல்லிருந்து சாப்பாடு ஆரம்பிக்கும் போது பரிசேஷனம் பண்ணுற வரைக்கும் வெளியில் கிளம்பும்போது ராமநாமத்தை சொல்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரும்பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்கிற வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வ வழிபாட்டிலிருந்து எல்லா விஷயங்களும் இறைவன் வழிபாட்டோடு ஆரம்பிக்கிறது. அப்படி பிரயாணம் பண்ணும்பொழுது விபத்துகள் இல்லாத, பிரயாணம் பண்ணும்பொழுது தடங்கள் இல்லாத, போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமைய காலத்தை வெல்வதற்கு காலகாலேஸ்வரராக இருக்கக்கூடிய கால பைரவ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்தி கொடுக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தவிர்த்து கொடுக்கும், காரிய வெற்றி அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்படி நம்ம வழிபட்டு போகும்பொழுது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைபாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நடக்க வேண்டியது ஏதோ ஆயிடுத்து சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே
ஒரு கவசம் போல் இறைவன் வழிபாடு நம்ம காத்துன்னு அதுதான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிரும். மீண்டும் அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோட சாம்ராட் மகேஷ், நன்றி, நமஸ்காரம்.